வயசு வித்தியாசம் இல்லாம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இன்னும் வயசானவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதுதான் சளி பிடிக்கிறது, கோல்டு. இந்த கோல்டு வந்து என்ன மாத்திரம் வந்து எது சாப்பிட்டாலும் 3 டேஸ்க்கு இருக்க தான் போகுது. அது ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களா இருந்தாங்க, நான் ஸ்கூல்ல இருந்து ஒத்தட்டேந்து ஒத்தர் அப்படி திருப்பி திருப்பி அதை வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த சளினால பாத்தீங்கன்னா தலைவலி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஆகுது. கடைசி அது பாடி பெயின், ஃபீவர்ல போய் முடியுது. அப்ப இதுக்கு ஒரு பெர்மனன்ட் கியூர் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அதுவும் குழந்தைங்களுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே இது வந்து அந்த இம்யூனிட்டி பவர், இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் அதெல்லாம் இருந்தா தான் குழந்தைங்களால பின்னாடி நல்லபடியா ஹெல்த்தியா வாழ முடியும். இதுக்கு எங்க வீட்டுல வந்து நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வீட்டுல ஒரு பழக்கம், பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கஷாயம் தான் எங்க வீட்டுல எல்லாருமே சாதாரணமா கோல்டு பிடிச்சாலே அந்த ஒரு கஷாயத்தை தான் கண்டிப்பா குடிப்போம். இதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது வந்து வெற்றிலை. இந்த வெற்றிலையில பாத்தீங்கன்னா நார்மலா எங்க நம்ம கல்யாண வீடுகளோ எங்க போனாலுமே வந்து டைஜஷனுக்காக இந்த வெற்றிலை ஒரு பாக்கு இதை வச்சு நம்ம போடுவோம். த்ரோட் பாசேஜ்ல இருக்கிற இந்த தொண்டையில இருக்கிற அந்த சளி இது எல்லாத்தையுமே கரைச்சி எடுக்கும். இப்ப இதுல அடுத்ததான் நாங்க வச்சிருக்கிறது வந்து துளசி. இந்த துளசி லீவ் எல்லாருக்குமே தெரியும். இந்த துளசி தண்ணி வந்து குடிக்கிறப்ப வந்து அது வந்து சளியை வந்து முறிக்குது. இதுல இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் நிறைய ஜென்ஸுக்கு வந்து இந்த ஸ்மோக் பண்ற ஒரு இது இருக்குங்க, அந்த ஒரு எண்ணத்தையே இது வந்து மறக்கடிக்குது. அந்த ஒரு பவர் இந்த துளசிக்கு இருக்கு. மூணாவதா நான் எடுக்க போறது வந்து மிளகு. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம அடுத்து எடுக்க போறது வந்து பப்பாளி லீஃப். நம்மளுக்கு எல்லாருமே பப்பையா பழம் சாப்பிட்டுருக்கோம். இந்த லீஃப்ல என்ன பிரயோஜனம் அப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியாம நம்ம நிறைய அதை வாட விட்டுடுறோம். இந்த பப்பையா லீஃப்ல விட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாமே இருக்கு. ரெண்டாவது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த சளி ஜுரம் இதெல்லாம் பிடிச்சு அடுத்தது டெங்குவோ ஃப்ளூவாவோ ஏதோ ஒரு ஃபீவருக்கு போயிடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பிளேட்லெட்ஸ் இறங்குது. அதுக்கு வந்து இந்த பப்பாளி லீவ் இதோட சாறு வந்து நம்மளோட பிளேட்லெட்ஸை இமீடியட்டா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது விஷயம் இது வந்து நம்மளோட டெங்கு ஃபீவரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நம்ம கடைசி அந்த கஷாயம் எல்லாமே போட்டுட்டோம்னா இது சக்கரை போடும். அந்த சக்கரை இல்லாம அதுக்கு பதிலாக தேன் ஒன்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பனங்கள் கண்டு, இப்ப நம்ம வச்சிருக்கிற இந்த லீஃப், பனங்கள் கண்டு, மிளகு எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர்ல கொதிக்க வைக்க போறேன். பிளேட்லெட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இட் கில்ஸ் கேன்சர் செல்ஸ் ஆல்சோ. அடுத்தது வெத்தலை. மூணாவது இந்த துளசி சேர்க்கிறேன். இந்த துளசி வந்து சளிக்கும் நல்லது. அதே மாதிரி இது வந்து யூரிக் ஆசிட், அந்த நம்ம பிளட்ல இருக்கிற யூரிக் ஆசிட வந்து நல்லா குறைச்சு அதுல இருந்து நம்ம கிட்னியை வந்து பாதுகாக்குது ஸ்டோன்ல இருந்து. இப்ப வந்து பனங்கள் கண்டு சேர்க்க போறோம் நம்ம. கடைசியா இந்த மிளகு பொடி. இது எல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த கஷாயத்தை ரெகுலராகவே குடிக்கலாங்க. ஜுரம் இருந்தா பப்பையா லீஃப் சேர்த்துக்கலாம். ஜுரம் இல்லை அப்படின்னு சொன்னா மத்த நான் போட்டுக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே, அதாவது வெத்தலை, மிளகு, இது எல்லாமே ரெகுலராகவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா உணவுல சேர்த்துட்டு இருந்தோம் சொன்னா சளி பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இது நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதை நான் வடிகட்ட போறேன். இப்ப நம்மளும் ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்கணும், நம்மளும் இருக்கணும், நம்ம குழந்தைங்களும் இருக்கணும்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்களுக்கு நம்ம கண்டிப்பா மாறியே ஆகணும்.